தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். எரிபொருள் நெருக்கடி காரணமாக நாடளாவிய ரீதியில் பத்திரிகை விநியோக பணிகள் வரையறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு அப்பால் உள்ள சில பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பத்திரிகை கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் இன்மையினால் கொழும்பில் சில பகுதிகளில் நேற்றைய தினம் பத்திரிகை விநியோகிக்கப்படவில்லை என பத்திரிகை விநியோகஸ்தர்கள் தெரிவித்தனர். பத்திரிகை அச்சிடப்பட்ட பின்னர் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களுக்கு குறித்த நிறுவனங்களின் போக்குவரத்து சேவை ஊடாக நேரடியாக விநியோகிக்கப்படுவதுடன் அங்கிருந்து ஏனைய பகுதிகளுக்கு தனியார் வாகனங்கள் மூலம் பத்திரிகை விநியோகிக்கப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்குள் நாடளாவிய ரீதியில் வீடுகளில் குழந்தை பிரசவிக்கும் சம்பவங்கள் அதிகரிப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக அரசு குடும்பநல சுகாதார சேவை சங்கம் தெரிவித்தது. எரிபொருள் பிரச்சினை காரணமாக வைத்தியசாலைகளுக்கு செல்வதில் ஏற்பட்டுள்ள அசௌகரிய நிலை மற்றும் பொருளாதார பிரச்சினை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். இதன்படி கடந்த இரண்டு தினங்களில் நிக்கவரட்டிய, பிட்டகோட்டே மற்றும் முகத்துவாரம் முதலான பிரதேசங்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அஞ்சல் தொழிற்சங்கங்களை முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையினால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளானமைக்கு வருத்தம் தெரிவிப்பதாக அஞ்சல் மாதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்தார். இதுவரை பணிக்கு திரும்பாத அனைத்து ஊழியர்களும் தொழிற்சங்க நடவடிக்கை கைவிட்டு பணிக்கு சமூகம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்வதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறான தொழிற்சங்க நடவடிக்கையை இடைநிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினால் தற்போதைய நிலைமையை மீளாய்வு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய முடியும் எனவும் அவர் கூறினார். இலங்கை நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களினது முகவரிகள் நீக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற அமர்வு நாட்களில் குறித்த உறுப்பினர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அலுவலக தொலைபேசி இலக்கம் மற்றும் கையடக்க தொலைபேசி இலக்கம் என்பன மாத்திரமே தற்போது இலங்கை நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் உறுப்பினர் விவரங்களுடன் இணைக்கப்பட்டது. நாட்டில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 9ஆம் தேதி நாட்டில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய நிலை கருதி வெளிவகார அமைச்சின் கன்சியூலர் விவகார பிரிவின் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டன. இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரையில் திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் மாத்திரமே பொதுமக்களுக்கு சேவை வழங்கப்படும் என வெளிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், மாத்தறை, கண்டி, திருகோணமலை மற்றும் குருணாகல் ஆகிய இடங்களில் உள்ள பிராந்திய கன்சியூலர் அலுவலகங்களிலும் குறித்த 3 தினங்களில் மட்டுமே சேவை வழங்கப்படும் என வெளிவகார அமைச்சு கூறியது. வலிக்கந்து கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமிலிருந்து தப்பி சென்றவர்களில் 258 பேர் காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டனர். சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹெட்டியாராஜ் இதனை தெரிவித்தார். அவர்களை போலீஸ் பொறுப்பேற்றதுடன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வலிக்கந்த கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களில் சுமார் 500 முதல் 600க்கு இடைப்பட்டோர் நேற்று தப்பி சென்றனர். இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து அவர்கள் தப்பிச் சென்றனர். குறித்த மோதல் சம்பவத்தில் தெமோதர பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய ஒருவர் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் பதவிகாலம் மேலும் 6 வருடங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் பதவிகாலத்தை நீடிக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பரிந்துரைத்துள்ளார். நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயம் தொடர்பில் கடிதம் ஒன்றையும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் குறித்த கோரிக்கையினை ஏற்றுள்ள ஜனாதிபதி எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் 6 வருடங்களுக்கு அவரது பதவிக்காலத்தை நீடித்துள்ளார். பேருந்து புதிய கட்டண திருத்த பரிந்துரையை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு போக்குவரத்து அமைச்சிடம் நேற்று கையளித்தது. போக்குவரத்து அமைச்சருடன் நேற்று இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்த நிலையில் அது இணக்கப்பாடின்றி நிறைவடைந்திருந்தது. குறித்த கலந்துரையாடலின் போது பேருந்து கட்டணத்தை 30% அதிகரிப்பதற்கும் ஆக குறைந்த கட்டணத்தை 40 ரூபாவினால் உயர்த்தவும் இணக்கம் எட்டப்பட்டிருந்ததாக அகில இலங்கை தனியார் பேருந்து சங்க சம்மேளனத்தின் செயலாளர் அஞ்சன பிரியன்ஷி தெரிவித்தார். எவ்வாறாயினும் அவ்வாறானதோர் இணக்கப்பாடு ஏற்படுத்தப்படவில்லை எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கமும் தெரிவித்திருந்தன. வங்கி சேவைகளை மட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளதாக வங்கிகள் அறிவித்தல் விடுத்துள்ளன. அதற்கமைய இலங்கை வங்கி, மக்கள் வங்கி என்பன காலை 8:30 முதல் பிற்பகல் 2 மணி வரையும், ஏனைய சில வங்கிகள் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளுக்கு திறந்திருக்கப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரையில் வாரத்தில் 3 நாட்களுக்கு மாத்திரம் அஞ்சல் அலுவலக சேவைகள் முன்னெடுக்கப்படும் என அஞ்சல் திணைக்களம் அறிவித்துள்ளது. திருகோணமலை உப்புவெளி பகுதியில் தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பெண்ணொருவர் உயிரிழந்தார். அவரது வீட்டில் நேற்று திடீர் தீப்பரவல் ஏற்பட்டிருந்த நிலையில் பிரதேசவாசிகள் இணைந்து அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த பெண் மரணித்தார். குறித்த பெண்ணின் வீட்டில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் மூலம் தீ பரவியிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். மொரட்டுவ கட்டுப்பெத்தை சந்திக்கருகில் நேற்று மதியம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியாகினர்.
பிங் வத்தகே உக்குவா என அழைக்கப்படும் நிலாந்த குமார சில்வா மற்றும் முகமது ஆர்பத் தம்சான் ஆகியோர் துப்பாக்கிச் சூட்டில் பலியானர். பலியான பிங் வத்த உக்குவா என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என போலீசார் கூறினர். தமது வாகனத்திற்கு எரிபொருள் வழங்க முடியும் என நபர் ஒருவர் விடுத்த அழைப்புக்கு அமைய பானதுரை பகுதியைச் சேர்ந்த குறித்த இருவரும் காட்டுப்பெத்த பகுதிக்கு பிரவேசித்தனர். இதன்போது உந்துருளியில் பிரவேசித்த இருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் குறித்த இருவரும் பலியாகினர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 150 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் விஷேட வைத்தியர் சாந்தன கஜநாயக்க இதனை தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார இன்னல்களே இதற்கு காரணம் எனவும் அவர் கூறினார். அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தில் உள்ள விடயங்களை 21வது திருத்த சட்டமூலத்தில் உள்ளிருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. 21வது திருத்த சட்டமூலம் குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகள் நீதி மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சேவை நேற்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். அதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர 20வது திருத்த சட்டத்தில் உள்ள பல பிரதான விடயங்கள் தொடர்பில் தங்களுக்கு ஆட்சேபனை இருந்ததாக கூறினார். பணவீக்கத்தை தடுப்பதற்காக அடுத்த ஆண்டு முதல் பணம் அச்சிடப்படுவது நிறுத்தப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடக பிரதானிகளுடன் தற்சமயம் கொழும்பில் இடம்பெற்று வரும் சந்திப்பொன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறினார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக எதிர்காலத்தில் 1 டிரில்லியன் ரூபாய் அச்சிடப்படும் என அவர் முன்னதாக அறிவித்திருந்தார். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் வரகர சாரதி அனுமதி பத்திர அலுவலகம் மற்றும் கம்பஹா மற்றும் அனுராதபுரம் மாவட்ட அலுவலகங்கள் வியாழக்கிழமைகளில் திறந்திருக்கும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கான இணையவழி முன்பதிவு செய்தவர்களுக்காக மட்டும் இந்த அலுவலகங்கள் திறக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையர் அல்லாதவர்கள் இலங்கையர் ஒருவரை திருமணம் செய்யும் போது வழங்கப்படும் 1 வருட வதிவிட விசா காலம் நீடிக்கப்பட உள்ளது. அதற்கமைய 5 வருடங்களுக்கு அதனை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இந்த நடைமுறை அமுல்படுத்தப்படும் எனவும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தாமிக பெரிரா தெரிவித்தார். எதிர்வரும் 24 நாட்களின் பின்னரே பெட்ரோல் தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடக பிரதானிகளுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் டீசல் தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக கூறினார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் 11,000 மெட்ரிக் டன் டீசலே கையிருப்பில் உள்ளது. அத்துடன் 5,000 மெட்ரிக் டன்னுக்கும் குறைவான பெட்ரோலே கையிருப்பில் உள்ளது. இவ்வாறான பின்னணியில் மீண்டும் 38,000 மெட்ரிக் டன் டீசல் தாங்கிய கப்பல் எதிர்வரும் 11 முதல் 15ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நாட்டை வந்தடைய உள்ளதாக பிரதமரின் சிரேஷ்ட ஆலோசகர் RHM சமரதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எரிபொருளை திட்டமிட்ட வகையில் கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் எரிபொருள் விநியோகம் வழமையான முறையில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்ட போதும் அதற்கு சாத்தியமில்லை என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் 22ஆம் தேதியின் பின்னரே எரிபொருள் கப்பல் நாட்டை வந்தடையலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 11ஆம் தேதி வரை டீசல் இருக்காது என்றும் எதிர்வரும் 22ஆம் தேதி பெட்ரோல் இருக்காது என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் விஷேட குழு உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான சாகல ரத்நாயக தெரிவித்தார். எனினும் எதிர்வரும் 4 வாரங்களுக்கு தேவையான 1,00,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு ஜூலை மாதத்தில் வர வேண்டும் என்றார். உலக வங்கியின் உதவியுடன் இலங்கையில் தற்போது 17 திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போதைய நெருக்கடியை எதிர்கொள்ள நிதியுதவிகளை வழங்குவதற்காக திட்டங்கள் மீள் கட்டமைப்பு செய்யப்படுவதாக உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஃபாரிஸ் ஹராட் சர்வோஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டதன் பின்னர் உலக வங்கி தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என நம்புவதாக அவர் கூறினார். கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நேற்று பிற்பகல் உலக வங்கியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் தற்போதைய நிலைமையை விளக்கிய ஜனாதிபதி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு உலக வங்கி கடன் உதவிகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.